டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரு கருணாகரன். குவார்டர்லி எக்ஸாமுக்கான ரிவிஷன் போயின்னு இருக்குது. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஃப்ரம் சாப்டர் 1 to 5, சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற முக்கியமான சம்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணிட்டோம் நம்ம பிஸ்னஸ் மேக்ஸுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் டாப் 55 மார்க் கொஷின்ஸ், நீங்கள் குவார்டர்லிக்கு தரவாக ரிவிஷன் பண்ண வேண்டிய மிக முக்கியமான 55 மார்க் கொஷின்ஸ் போடுறேன். இந்த சீரீஸ் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 சம், அதுக்கு அடுத்த வீடியோ, அதுக்கு அடுத்த வீடியோ, அப்படியே 2 நாள் 3 நாள் கேப்ல போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா ஒரு 10 சம் போடுறேன் நான். இந்த 10 சம்மே மொதல் 5 சாப்டர்ல இருக்கிற மிக மிக முக்கியமான சம்ஸ். அப்போ ஒவ்வொரு சம்ஸையும் நீங்க எடுத்து ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துருங்க. இன் கேஸ் சம் தெரியல அப்படின்னா வீடியோ லிங்க் பின்னாடியே இருக்கும், நீங்க PDF-ஆவோ அல்லது WPS ஆஃபீஸ்லயோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்கனாலே வீடியோ ஓப்பன் ஆயிடும். அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் இருக்கும், அப்படியே கூட ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு சம்மையும் நல்லா வாட்ச் பண்ணி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரஃப்ல போட்டு பார்த்துட்டு ஒரு செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. இது எல்லாமே மைக்ரோ லெவல் லேர்னிங். சம் நம்பர் 1, எவாலுவேட் இன்டெகிரல் ஓவர் 1 to 3 XDX-னா தரவா தெரியும். ஸ்டார்ட் பண்ணா ஸ்டாப் தான், சம் முடிக்கணும், நடுவுல ஸ்ட்ரக் ஆக கூடாது, அந்த அளவுக்கு தரவா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ ஒரு 10 சம் நான் ஒரு லிஸ்ட்ல கொடுத்துருக்கிறேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிற 10 சம் மிக மிக முக்கியமான சம்ஸ். 5 சாப்டர்ல இருந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த சம்ஸ் அனைத்தையுமே போட்டு பாத்துருங்க, எந்த சமயமே மிஸ் பண்ணாதீங்க. சார் இது வருமா வராதா சார், இது அவ்வளவு முக்கியமா சார் என்ற கேள்விக்கு எல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி. நம்ம பிசினஸ் மேக்ஸ் புக்ல 1லேருந்து 5 வரைக்கும் 10 சம் உங்களுக்கு தரவா தெரியும். நீங்க இன்னொரு பையனை கம்பேர் பண்றப்போ ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி போயிருக்கீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். எக்ஸாமுக்கு வருது வரலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. கிராமர்ஸ் ரூல்ல ஒரு சம் இருக்குதுன்னா கிராமர்ஸ் ரூல்ல எந்த சம் இருந்தாலும் போட முடியும் உங்களால, ஏன்னா நீங்க தான் ரொம்ப தரவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. லக்ராஞ்சஸ் ஃபார்முலா வழியா 7th சம் இருக்குன்னா லக்ராஞ்சஸ் ஃபார்முலா எந்த சம் இருந்தாலும் போடலாம். அதுமாதிரி நியூட்டன் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முல ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா அது தரவா பாத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அதுமாதிரி ப்ராஃபிட் ஃபங்க்ஷனை வச்சு ஒரு சம் கொடுத்துருக்கிறேன்னா உங்களுக்கு இன்டெகிரேஷன் பண்றதுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த 10 சம் எத்தனை நாள், ஒரு 2 நாளுக்குள்ளார நல்லா தரவா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்த 10 சம்ன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 5 சாப்டர்ஸ் ஸ்டடி பிளானோட போட்டிருக்கேன். அது கூட இதையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. 5 மார்க்குக்கு ஒரு தனியா நோட்டு போட்டுருங்க, அந்த 5 மார்க்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. உங்க குவார்டர்லி வரத்துக்குள்ளார இதே மாதிரி டாப் 52 மார்க் கொஸ்டின், டாப் 53 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா மெட்ரோ கர்நாகரன் சேனல் கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, குவார்டர்லி எக்ஸாம் மட்டும் கிடையாது, உங்களோட பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், அல்லது ரிவிஷன் எக்ஸாமா இருக்கட்டும், அல்லது ஆஃபேலியா இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு 10 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தான் இருப்பீங்க. உங்களுடைய ஷோ, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எக்ஸாம்ல ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும், எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாது, தெளிவான ஐடியாவோட எக்ஸாமுக்கு போகலாம். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ற பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டாச்சு. இன்னைக்கு இந்த 10 செம் இன்னைக்கே முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், நான் செம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போட்டோஸ் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். என்னோட ஹோம் பேஜ்ல, அதாவது நம்ம மெட்ரோ கர்நாகரன் சேனலோட ஹோம் பேஜ்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருங்க, டேலண்டடா இருங்க, உங்களை ஒருத்தவங்க குறை சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு தெரியாம போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப டாப் 50 கொஸ்டின்ஸ் இதுல முடிச்சிட்டீங்கனாலோ, அல்லது 2 மார்க் 3 மார்க்ல 50 முடிச்சிட்டீங்களோ, ஒரு 150 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. 150 கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு 7 கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். அது 3 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 150 கொஸ்டின்ஸ் நீங்க தரவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ல இருக்கிற ஒரு 50% ஆஃப் த போர்ஷன் கவரேஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸசைஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும் போதோ, சாப்டர் வைஸ் ரிவைஸ் பண்ணும் போதோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்களுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் தான் கொடுத்துன்னு இருக்கிறோம். ஆஸ் அ ஸ்டூடெண்டா ரொம்ப எரிச்சலா இருக்கும் எக்ஸசைஸ் வைஸா போடும்போது, இந்த மாதிரி கொஸ்டின் வைஸா போடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சம்ஸ் எங்கெங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதது பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.